அன்பா தம்பி, இது உங்கள் G4E மீடியா, என்டர்டெயின்மென்ட் மீடியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா, கொரோனா பெருந்தொற்றால என்னென்ன பாதிப்புகள் இருக்கு, அந்த பாதிப்புகள் வந்து உண்மையா இல்லையா, இல்ல வந்து வெறும் கட்டுக்கதையா, அதெல்லாம் பார்க்க போறோம். கொரோனா இந்த நோய் வந்து பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு ரொம்ப வந்து உலக அளவுல வந்து எல்லாரும் வந்து அச்சுறுத்திக்கிட்டு இருக்கு. சீனால வந்து வூஹான் மாநிலத்துல தொடங்கி அன்னைக்கு வந்து அமெரிக்கர்களை வந்து தாக்குச்சு, அப்புறம் வந்து ஒவ்வொரு நாடுகளையும் தாக்கி இன்னைக்கு வந்து இந்தியாவில வந்து இரண்டாவது அலை வந்து வந்திருக்கு. அதாவது மிகப்பெரிய அளவுல வந்து இது வந்து பாதிப்பை ஏற்படுத்திருக்கு. ஏன், நானே வந்து ஒரு கடந்த வந்து ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முன்னால வந்து கொரோனாங்கிற நோய் வந்து இல்ல, இது வந்து வந்துச்சு போயிருச்சு, இப்ப வந்து எந்த பாதிப்புமே இல்ல, அதனால இதுல வந்து சுத்த போய் சில விஷயங்களுக்காக தான் அந்த கொரோனா வந்து சொல்றாங்க அப்படின்றதுக்காக நானே சொன்னவன் தான். ஆனா இன்னைக்கு என்ன பாத்தீங்கன்னா, என்ன சுத்தி இருக்கிற ஒரு 6-7 பேர்ல வந்து ஒரு 3 பேர் வந்து இறந்துட்டாங்க, சரிங்களா. இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உண்டான ஒரு அதிர்ச்சிக்கு உண்டான ஒரு விஷயம். என்ன கூட இருக்கிறவங்களே நிறைய பேர் இறந்துட்டாங்க, சுத்தி நிறைய பேருக்கு கேள்விப்படுறேன், எடுத்த வீட்டுல கேள்விப்படுறேன், பின் வீட்டுல கேள்விப்படுறேன், நிறைய இடங்களை கேள்விப்படுறேன். அதாவது அந்த மொத்த தொகுப்பை தான் அந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஈஸியா சொல்லிடுவேன். மொத்தத்துல அந்த வீடியோல வந்து மக்களுக்கு வந்து இந்த கொரோனாங்கிற நோய் வந்து இருக்கதான் செய்யுது, அரசாங்கம் வந்து முகக்கவசம் அணியணும், தனிமைப்படுத்தணும், சமூக இடைவெளி வந்து பின்பற்றணும், கடைகளை எல்லாம் வந்து அடைக்கணும், ஒரு விஷயம்லாம் சொல்லும் போது நம்ம வந்து அதை கண்டிப்பா நம்மளோட ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து நோயிலிருந்து நம்ம வந்து காப்பாற்றணும்னா, நம்ம வந்து நம்மளுடைய உயிரை வந்து காப்பாற்றணும்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், அதை வந்து பின்பற்றி தான் நம்ம வந்து ஆகணும், சரிங்களா. ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. டிசம்பர் மாசம் 2019 வருடம் வந்து இந்த கொரோனா அப்படின்ற தொற்று வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட தெரியறதுக்கு வந்து மார்ச் மாசம் ஆயிட்டு, உங்களுக்கு தெரியும் ஏப்ரல் மாசம் வந்து பயங்கரமா இருந்துச்சு, மார்ச்ல இருந்து நம்ம வந்து ஆகஸ்ட் வரைக்கும் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லாக்டவுன் கொரோனாவுடைய முதல் அலையில நம்ம வந்து இருந்தோம், சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரிலீஸ் பண்ணி இந்த கொரோனா வந்து போயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி, அதுக்கப்புறம் வந்து ஆகஸ்ட்ல இருந்து நம்ம எல்லாரையும் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. அப்புறம் நம்ம எல்லாம் ஃப்ரீயா இருந்தோம், மாஸ்க் எல்லாம் போடாம இருந்தோம், சமூக இடைவெளியை பின்பற்றாம இருந்தோம், எல்லாம் ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா இரண்டாவது அலை சொன்னாங்க, அப்ப வந்து நம்ம யாருமே நம்பல, என்னப்பா இரண்டாவது அலை, முதலாமதான் இதுவும் இருக்கும், இது சாதாரண ஒரு நோய் தான். இன்னமும் எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா சமூக இடைவெளியை பின்பற்றாமையும் மாஸ்க் போடாமையும் தான் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் அழைஞ்சிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பா வரணும், இந்த நோய் வந்து பெரிய நோய் தான், இந்த நோயால வந்து நிறைய பேர் இறக்குறாங்க. இந்த இரண்டாவது அலைங்கிறது வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எல்லா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு ட்விட்டர் எல்லாத்துலயும் நீங்க பாத்துருப்பீங்க, டைரக்டா வந்து லங்ஸை தான் பாதிக்குது. லங்ஸை பாதிச்சு ஒரு நாள் இரண்டு நாள் கேப்ல வந்து ஆளை வந்து போட்டு தெளியுது. அப்ப நம்ம வந்து கவனமா இருக்கணும் இல்லையா, சரியா. இப்ப நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் நான் வந்து பேச போறோம், நிறைய பேர் இருக்காங்க. நான் வந்து முக்கியமான ஒரு 2-3 பேர் மட்டும் நான் வந்து வந்து அலைபேசியில வந்து நான் வந்து கூப்பிடுவேன். இது வந்து முழுமையான உண்மையான நிகழ்வை மட்டும் தான் வந்து பதிவு பண்றோம், எந்த வித பொய்யோ ஃப்ராடோ எதுவுமே கிடையாது. இதை பார்த்தாவது மக்கள் வந்து கொஞ்சம் வந்து பயப்படணும், இந்த நோய்க்கான விழிப்புணர்வு வரணும்ன்ற ஒரே நோக்கத்துக்காக மட்டும்தான், சரிங்களா. ஆனா கவனமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லும் பாருங்க, சரிங்களா. உங்களுக்கும் தெரிஞ்சவங்க யாராவது கொரோனா தொற்றால வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல அவங்க போன் நம்பர் போட்டு விடுங்க, என்னென்ன பண்ணலாம் சொல்லி அவங்க நம்ம வந்து சொல்லுவோம். ஏன்னா வந்து நம்ம வந்து டைரக்டா வந்து கொரோனா தொற்று பரவீர்கள் வந்து நம்ம நேரடியாக போய் பார்த்துட்டு இருக்கோம், யாராவது போய் பாக்குறோம், அவங்ககிட்ட கேட்கறோம், நோய் எப்படி பரவச்சு எல்லாமே நம்ம கேட்கறோம் அப்படிங்கும்போது அந்த விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். பெரிய விஷயங்களை ஷேர் பண்ணி இந்த மாதிரி விஷயங்களை நீங்க வந்து பின்பற்றி நோய் எடுத்து உங்களை இங்க காப்பாத்திக்கங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்ல போறோம், சரிங்களா. இப்ப பாத்தீங்கன்னா வந்து நம்ம கூட வந்து சில பேர் வந்து நம்ம வந்து கொரோனா தொற்று பாதித்தவர்கள் வந்து நம்ம வந்து லைன்ல வந்து நம்ம வந்து அலைபேசியில் வந்து அழைக்க போறோம், அவங்களோட ரெக்கார்டிங் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வந்து இந்த கொரோனா நோய் வந்து பாதிப்பு வந்து நம்ம வீட்டுல வந்து இருந்ததா சொல்லி சொன்னீங்க. அந்த பாதிப்பு வந்து கண்டிப்பா உண்மைதானா? ஏன்னா மக்கள் வந்து நிறைய பேர் வந்து நம்ப மாட்டேங்காங்க, கொரோனான்ற நோய் வந்து இருக்குன்னே நம்ப மாட்டேங்காங்க. அந்த பாதிப்பு உண்மைதானா சார்? பாதிப்பு ரொம்ப உண்மைதாங்க. ஏன்னா இப்ப நம்ம நமக்கு வந்து அந்த உடம்புல அந்த தாக்கம் தெரியல வந்து ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு.
இருக்கு. என்ன சார் தாக்கம் சொல்றீங்களா சார், என்ன மாதிரி நோய் தாக்கத்தை நீங்க வந்து அனுபவிச்சீங்க உணர்ந்தீங்க? ஃபீவர், ஹெட்ஏக், த்ராட் பெயின், அப்புறம் பாடி ரொம்ப நர்வஸா இருந்து ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரியே ஃபீல் இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஆக்டிவா இருப்பேன் நான் எப்பவுமே, இப்ப கொஞ்சம் ஆக்டிவ் இல்லாம ரொம்ப டயர்டாவே ஃபீல் பண்ணிட்டே இருக்கேன். அந்த கொரோனா தொற்றால வந்து நீங்க வந்து பாதிக்கப்பட்டதா வந்து சொன்னாங்க. ஆமா, அது வந்து கொரோனான்ற நோய் வந்து உங்களுக்கு இருக்குதா இல்லையா? நான் நிறைய பேருக்கு மக்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. நீங்க என்ன சொல்றீங்க அதை பத்தி? இருக்கதா தானே செய்யுது, அது இல்லாமலாம் இல்ல, இருக்கதான் செய்யுது, கண்டிப்பா இருக்கு. கொரோனா இருக்குதான் செய்யுது இல்லையா? கொரோனா இருக்குதான் செய்யுது. உங்களுக்கு இருக்கிறத வந்து எப்படி எப்படி கண்டுபிடிச்சீங்க நீங்க? ஃபீவர் வந்து காய்ச்சல் வந்து ஒரு நாலு நாளைக்கு இருந்துச்சு. தலைவலி, தலை தூக்கவே முடியல. அதுக்கப்புறம் நம்ம இது வீசிங் ப்ராப்ளம் மாதிரி இருந்துச்சு கொஞ்சம். ஆமா, அதுதான் இப்ப கொஞ்சம் நிறையவே இருக்கு. மேல் உடம்பு வலி ரொம்ப இருக்கு. உடம்பு வலி ரொம்ப இருக்கு. உடம்பு தலைவலி இருக்கு. காய்ச்சல் கூட ஒரு ரெண்டு மூணு நாள்ல சரியாயிருக்கு. காய்ச்சல் அவ்வளவா இல்ல. ஆனா இப்ப இது வேற என்ன, உடம்பு வலியும் தலைவலியும் தான் நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. சரிமா, இப்ப ஒருத்தருக்கு பாதிச்சதுன்னா வந்து அடுத்தவங்களுக்கும் பாதிச்சதுல வந்து கன்ஃபார்மா இருக்கா? பாதிக்குமா கண்டிப்பா? என்னன்னா புரியல. பாதிப்பு பத்தி வந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு காண்டி வெளியே எடுத்துட்டு இருக்கோம். பாதிப்பு வந்து பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம சைடுல வந்து பாதிப்பு இருந்ததா சொல்லி சொன்னாங்களே. கொரோனா வந்து அதிகமா இருக்குது, அதனால மக்கள் வந்து சேஃபா இருக்கணும். நிறைய நம்ம நம்ம உயிர் இருந்தாலும் வாழ்க்கைய வாழ முடியும், அதனால நம்ம உயிர் நமக்கு முக்கியம். ஒவ்வொருத்தரையும் இழக்காம நம்ம மாஸ்க் போட்டு சமூக இடைவெளி வச்சு கவர்மெண்ட் சொல்றத நம்ம கடைபிடிச்சிட வேண்டியது. நம்ம வீட்டுல வந்து கொரோனா நோயாளி வந்து இருந்தாங்கல்ல, அவங்க எப்படி? ஆமா, அவங்க வந்து தவறிட்டாங்க. அதனால அவங்க சிம்டம் தெரியாம இருந்திருக்காங்க. அதனால லேசா ஃபீவரோ சளியா இருந்தா உடனே நம்ம டாக்டரை பாக்குறது நமக்கு நல்லது. ஆமா, அவங்க இப்ப டெத் ஆயிட்டாங்க. அதனால சின்ன வயசுல இழந்தது அவங்க ஃபேமிலிக்கு பெரிய இழப்பாகுது. நிறைய பேர் வந்து இந்த நோய் தொற்றால்தான் இறந்தாங்க சொன்னா நம்ப மாட்டேங்காங்க. வேற ஏதாவது பாதிப்பு அவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவங்களும் நல்ல கன் பாடி, அவங்களுக்கு நோய் வேற எதுவுமே கிடையாது. ஃபீவர் இருந்திருக்கு, அவங்க ஃபேமிலி காய்ச்சல் தொட்டு ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க மெடிக்கல்லே மெடிசன் வாங்கி வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. ரொம்ப மூச்சு திணறல் ஆகும்போது டாக்டர்கிட்ட போகும்போது உங்களுக்கு இது நுரையீரல் ரொம்ப பாதிச்சிருச்சு, நீங்க அதை அப்பயுமே டெஸ்ட் எடுத்துக்கணும், ஆக்சிஜன் ஆகும், அன்கான்சியஸ் ரொம்ப இதாயிட்டாங்க. அதனால ஹாஸ்பிட்டல் முடியாதுன்னு சொல்லி தான் சேர்த்துருக்குறாங்க. போய் ஒரு 2 hoursல டெத் ஆகிட்டாங்க. மூச்சுத்திணறல் ஆகிட்டாங்க. ஆனால் கொரோனா உண்மை இருக்குது. நம்ம அது 3 நாள் இருக்கும் போதே சேஃபாக வெண்ணி அப்படி நம்ம ஏதாவது கஷாயம் குடிச்சிக்கணும். லேசாக சிம்டம்ஸ் இருக்கும்போது நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் காமிச்சிக்கணும். நமக்கு சேஃபாக இருந்துக்கலாம். சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. அந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலை எங்களுக்கு கண்டு பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி 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 நன்றி. அதாவது பாத்தீங்கன்னா வந்து இப்ப வந்து நம்ம கூட பேசின அம்மா வந்து அவங்களோட பேர் வந்து நான் வந்து வெளியிட விரும்பல. கொரோனா தொற்றால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து தனக்கு வந்து காய்ச்சல் தான் இருக்குன்னு சொல்லி அவங்க மருந்து எடுத்திருக்காங்க. அது மெடிக்கல் ஷாப்ல மருந்து எடுத்திருக்காங்க. அதை பத்தி நோயுடைய அறிகுறி பத்தி தெரியவே இல்லை. அவங்க என்னைக்கு ஹாஸ்பிட்டல் போனாங்களோ அன்னைக்கே வந்து அவங்க மரணம் வந்து அவங்களுக்கு வந்து நெருங்கி இருக்கு. சரிங்களா? அதனால கண்டிப்பா அந்த நோய் வந்து உண்மையான நோய் தான். கண்டிப்பா மக்களே வந்து புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம அடுத்த கலர் என்ன சொல்லுவாங்க பாக்கலாம். சரிங்களா? மக்களே, இவ்வளவு நேரம் வந்து நம்ம வந்து கால்ல வந்து அழைப்பு அலைபேசியில் வந்து மக்கள் என்ன சொன்னதில் கேட்டோம். இப்போ நம்ம கூட வந்து அறிவியல் ஆராய்ச்சியாளர்
முனைவர் திரு செல்வம் அவர்கள் வந்து நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. அவங்க வந்து இந்த கொரோனா தொற்றை பத்தி என்ன சொல்றாங்க நம்ம கேட்கலாம் சரிங்களா. வணக்கம் சார். வணக்கம் சார். வந்து இந்த கொரோனாங்கிற தொற்று வந்து இருக்குதா இல்லையா மக்களுக்கு வந்து அது வந்து தெரியவே மாட்டேங்குது, அதை பத்தி உங்களோட கருத்தை சொல்லுங்க. கட்டாயமா இது கொரோனா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியா இன்னைக்கு உலக அளவுல இருக்கு. கட்டாயமா கொரோனா அப்படிங்கிற ஒரு நோய் இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. மக்கள் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத நீங்க கண் கூட பாத்துட்டு தான் இருக்கிறோம். இந்த நோய் வந்து வந்து பாதிப்புக்கு உள்ளாக்குது அவங்களை வந்து நீங்க வந்து நேரடியா சென்று பாத்துருப்பீங்க, உங்களுடைய ஆராய்ச்சியில வந்து அதுவும் இருக்கும். அந்த நோய் தொற்று வந்து எப்படிலாம் வந்து பாதிக்குது? முதல்ல பாத்தீங்க அப்படின்னா மனிதர்கள வந்து காய்ச்சல உள்ள நீர் துளிகள் மூலமா தான் மனிதர்களை வந்து சென்றடையுது இந்த வைரஸ் கிருமி. இது வந்து மனிதருக்கு உடம்புல போனோம்னா வைரஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி முதல்ல காய்ச்சல், தலைவலி, உடல் வலி, அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா லங்ஸ்ல கொஞ்சம் அதிகமா பாதிக்கப்பட்டு அதிகமா உங்களுக்கு மூச்சுத்திணறல் ஏற்படும். மூச்சுத்திணறல் ஏற்படும் போது என்ன அப்படின்னா நம்ம ஆக்சிஜன் லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். சோ இதுதான் நோய் தொற்றுக்கான அறிகுறிகள். நிறைய பேர் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அது சாதாரண காய்ச்சல் தானே அப்படி இப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் சொல்லுங்க சார், நுரையீரல்ல வந்து நுரையீரல் வந்து அதிகமா வந்து பாதிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அவங்கள வந்து ரொம்ப சிவியரா உயிர் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும். சோ சில பேருக்கு லைட்டா வந்துடுச்சு அப்படியே போயிடும், அது வந்து அவங்களோட இம்யூனிட்டி பவரை பொறுத்துதான் இருக்கும். ஒருவேளை அவங்களுக்கு சுகர், பிரஷர், அதே மாதிரி மூச்சுத்திணறல் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் அவங்களுக்கு அதிகமா பாதிக்கும். அது வந்து N95 அப்படிங்கிறது வந்து மெடிக்கல் இருக்கும், அதாவது மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க அதிகமா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய, ஏன்னா இப்ப அவங்க வந்து அந்த வைரஸ் கிருமியோடய இருப்பாங்க. அதோட இது வந்து 100% அவங்களுக்கு இருக்கும். அது வந்து விலை வந்து நம்ம கடையில சாதாரணமா 20 ரூபா 30 ரூபாய்க்கு கிடைக்கும், அது கிடையாது ஆக்சுவலா. அது ரேட்டு கொஞ்சம் அதிகமானது, 300 மேலதான் இருக்கும் அதோட ரேட்டு பாத்தீங்க அப்படின்னா. வந்து 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் வந்து சேல் பண்றாங்களே, இது வந்து கரெக்டா பாதுகாப்பானதுதானா? இல்ல கட்டாயமா இல்ல. துணி முகக்கவசம் வந்து நிறைய வித்துட்டு இருக்காங்க 10 ரூபாய்க்கு அந்த மாதிரி, அது வந்து கட்டாயமா வந்து பயன்பாடு வந்து கிடையாது, சுத்தமா கிடையாது, 0% தான். சர்ஜிக்கல் மாஸ்க் சொல்லி ஒரு ப்ளூ கலர்ல 3 லேயர் மாஸ்க் இருக்கும் உங்களுக்கு. சோ அந்த லேயர் மாஸ்க் வந்து நீங்க பயன்படுத்தலாம், அது வந்து நம்மளுக்கு 5 ரூபா 10 ரூபாய்க்கு அவைலபிலிட்டி இருக்கு. சோ அந்த மாஸ்க் வந்து நீங்க பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா N95 N75 மாஸ்க் இருக்கு உங்களுக்கு, சோ நீங்க அதை யூஸ் பண்ணலாம். கிருமியிலிருந்து மக்கள் வந்து மீள்றதுக்கு வந்து எத்தனை நாட்கள் ஆகுது சார்? கட்டாயமா அவங்க உடம்புல ஒரு 7 நாள் முதல்ல அவங்களுக்கு சாதாரணமா இருந்துச்சு அப்படின்னா இருக்கும். ஒருவேளை அவங்களுக்கு மூச்சுத்திணறல் இந்த மாதிரி போச்சு அப்படின்னா கட்டாயம் 30-45 நாள் வரைக்கும் அவங்களுக்கு இருக்கும் உடம்புல வந்து பாத்தீங்கன்னா. ஆமா கட்டாயமாக 60 நாட்கள் வரைக்கும் அவங்க உடம்புல கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன மாறுபாடுகள் நடந்துட்டு இருக்கிறத அவங்களே உணர முடியும். சாதாரணமான காய்ச்சலா இருந்தாலும் ஏன்னா அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா உடல் வலி அதிகமா இருக்கும், அது சோர்வை ஏற்படுத்திடும் கம்ப்ளீட்டா உடல்ல அந்த வைரஸ் கிருமிகள் வந்து. குறிப்பா ஷார்ட்டா சொல்லுங்க சார், அதாவது வந்து தொற்று வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து என்னென்ன பாதிப்புகள் எல்லாம் இருக்கும்? முதல்ல அவங்களுக்கு தலைவலி, காய்ச்சல் அதிகமா இருக்கும் சார். தலைவலி காய்ச்சல் முதல்ல அதிகமா வரும், அதுக்கப்புறம் உடல் வலி வர ஆரம்பிச்சிடும். இப்ப உடல் வலி வந்தோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வோம், சாதாரணமா மறந்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற கூடாது. கட்டாயமா மக்கள் வந்து விழிப்புணர்வோட இருந்து அவங்க அவங்களோட பாசிட்டிவா இருக்கா இல்ல நெகட்டிவ் இருக்கா அப்படிங்கறத அவங்க செக் பண்றது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் அவங்களோட ஆக்சிஜன் லெவல் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத ஆக்சிமீட்டர் மூலமா அவங்க மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். இப்ப பிலோ 94 கீழே அவங்க கட்டாயம் போகாத அளவுக்கு பாத்துக்கணும். பிலோ 94 மேல இருந்தா இமீடியட்டா நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும், கட்டாயமா அட்மிட் ஆகணும். ஆமா கட்டாயமா அட்மிட் ஆகணும். அதுக்கப்புறம் தனியார் மருத்துவமனையில வந்து அட்மிட் ஆகிறது வந்து நல்லதா இல்ல ஜிஹெச் போறது நல்லதா? இல்ல நீங்க தனியார் மருத்துவமனையில அதிகமா சார்ஜஸ் இப்ப இருந்துட்டு இருக்கு, அதனால அது அவசியம் இல்ல. ஏன்னா நம்மளுக்கு அரசு மருத்துவமனைகள்ல இப்ப அவைலபிலிட்டி இருக்கு, நிறைய சீட்டும் போட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே போய் நீங்க ஜாயின் பண்றது ரொம்ப நம்ம பெட்டரா இருக்கும். ரொம்ப அஃபெக்டடா இருக்கும் சரி சார். மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு சம்பந்தமா நீங்க வந்து எப்படி இருக்கலாம் எப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லுங்க.
மக்கள் வந்து கட்டாயமா இதுல அதிகமா விழிப்புணர்வோட இருக்கணும். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, கொரோனா அப்படிங்கிற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு, அப்படிலாம் கிடையாது. அது பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளவு தூரம் அது பாதிக்கப்பு உள்ளா இருக்கு அப்படிங்கிறது. சோ மக்கள் வந்து முதல்ல வந்து முகக்கவசம் தான், அதாவது மூக்குலையும் வாயையும் நம்ம கவர் பண்றதா ரொம்ப நல்லது. வாய் வழியா மற்றவங்களுக்கு மூக்கு வழியா போகாத அளவுக்கு அவங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கு முகக்கவசம் தான் முக்கியமானது. எங்க போனாலும் எந்த இடத்துக்கு நீங்க போனாலும் முகக்கவசத்தை நீங்க அணிந்து போனீங்க அப்படின்னா உங்களை பாதுகாத்துக்கலாம். இது வந்து இப்ப இல்ல, கட்டாயமா இது ஒரு 3 வருஷமாவது உங்களுக்கு கட்டாயம் இது இருக்கதான் செய்யும். நீங்க அது வரைக்கும் உங்களை பழக்கப்படுத்தி கொண்டீங்கன்னா ரொம்ப நல்லது. குழந்தைகளையும் ரொம்ப பாதுகாப்பு பத்திரமா பாத்துக்கோங்க. இப்ப குழந்தைகளுக்கு அதிகமா பரவி, சோ அவங்களையும் மாஸ்க் போடுறதுக்கு நீங்க அவங்கள ஊக்கப்படுத்துங்க, அதான் நல்லது. இப்பதுக்குள்ள ஒரே ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா முகக்கவசம் மட்டும்தான் சார். சரி சார், அப்புறம் வந்து கடைசியா இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார். அவரு வந்து ஆன்லைன்ல வாட்ஸ்அப்ல எல்லாத்துலயும் வருதுல சார், அதாவது நீ வந்து சுடு தண்ணி அருந்தணும், அப்புறம் வந்து வேப்பல மஞ்சள் சேர்க்கணும், அப்புறம் இஞ்சி சாறு யூஸ் பண்ணணும், இதெல்லாம் வந்து கரெக்டான வழிமுறைகள் தானா? இல்ல நான் வந்து சில பேர் வந்து இதை மட்டுமே பண்ணிட்டு நாங்க வந்து வாழ்ந்துடுறோம், எங்களுக்கு கொரோனா வராதுன்னு சொல்றாங்க. இல்லன்னா இதையும் தாண்டி வந்து அந்த வேக்சின்ங்கிற அந்த வேக்சின் வந்து எடுக்கணுமா? ஆக்சுவலா வந்து இந்த நம்ம தமிழர்கள் நம்ம சவுத் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா அதிகமா நம்ம இஞ்சி மஞ்சள் மிளகு அதிகமா யூஸ் பண்ணுவோம். சோ இது வந்து என்னன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை உடல்ல வந்து அதிகப்படுத்துறதுக்காண்டியே ஒரு உள்ள ஒரு முக்கியமானது. இப்போ வந்து சைனா வந்து ரொம்ப அவங்க வந்து ரொம்ப கண்ட்ரோல்ல வச்சிருக்க மெயின் காரணம் அவங்க என்ன மெத்தட் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா சுடு தண்ணி தான் குடிப்பாங்க. ஒரு நாள் கம்ப்ளீட்டா சுடு தண்ணி தான், பச்சை தண்ணி எதுவுமே குடிக்கிறது கிடையாது. இன்னொன்னு வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 தடவை ஆவி குடிப்பாங்க. அதே மாதிரி காய்கறி சூப்புகள் சூப்பு வெரைட்டி அதிகமா குடிக்கும். எப்பவுமே எல்லாமே சூடான ஆகாரங்கள் அதிகமா பருகும் போது அந்த தொண்டையில உள்ள கிருமி எல்லாமே வந்து அழுகி போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்மளுக்கு ஏற்கனவே இஞ்சி மஞ்சள் மிளகு இருக்கிறதுனால நம்ம இது வந்து அடிஷனலா ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி. சோ நம்ம உடம்புல இம்யூனிட்டி பவர் ஆட்டோமேட்டிக்கா கூட ஆரம்பிச்சிடும். ரொம்ப நல்லது. நம்மள நல்ல புரோட்டீன் விட்டமின்ஸ் தென்னக்கு அப்புறம் இது எல்லாமே நீங்க அதிகமா எடுக்கணும். சிங் சல்ஃபைட் சிங் உடம்புல அதிகமா இருக்கிற மாதிரி சொல்லி எல்லாத்தையுமே நீங்க இன்டேக்ல அதிகமா எடுத்தீங்க அப்படின்னா இதை வந்து கம்ப்ளீட்டா வந்து கியூர் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கும். வேக்சின் கட்டாயமா எடுக்கணும். எடுக்கணும். ரொம்ப நன்றி சார், உன்னுடைய ஷார்ட் டைம்ல வந்து நிறைய கேள்விகளுக்கான பதில்களை வந்து கொடுத்தீங்க. சரிங்களா, மீண்டும் அடுத்த ஒரு காலில் வந்து கண்டிப்பா உங்களோட வந்து நாங்க வந்து இணைகிறோம். சரிங்களா, ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சரி மக்களே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து யார் யாரெல்லாம் பேசினா கொரோனாங்கிறது எப்படிப்பட்ட நோய், எவ்வளவு ஒரு மோசமான நோய் சொல்லி நீங்க எல்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. மீண்டும் அடுத்த வீடியோல வந்து இந்த கொரோனா நோய்க்கு வந்து என்னெல்லாம் சாப்பிடணும் என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது, அது வந்து நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க படித்த நிகழ்வுகள் அப்புறம் யூடியூப்ல பார்த்தது, அதாவது முக்கியமானது வந்து எது இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகுது, எதெல்லாம் வந்து வேலை செய்யுது, அதை பத்தி நம்ம வந்து அடுத்த வீடியோல பார்ப்போம். சரிங்களா, அடுத்த பதிவு வந்து நான் கண்டிப்பா வந்து போட்டு விடுறேன். மீண்டும் மற்றும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை ஸ்டில் தென் பை ஃப்ரம் மணிஷ் விஜய் அண்ட் G4 ஸ்டுடியோஸ் டீம்.